சீர் நெடுமாற நாயனார் நின்ற சீர் நெடுமாற நாயனார் அல்லது அரிகேசரி பராந்த மாறவர்மன் என்பவர் மதுரையை தலைநகரமாக கொண்ட பாண்டிய நாட்டினை ஆண்ட மன்னராவார். இவருடைய முதுகெலும்பு வளைந்திருந்ததால் மக்கள் இவரை கூன் பாண்டியன் என்றும் அழைத்தனர். இவர் மிகுந்த அறிவாற்றல் மிக்கவர். பிற உயிர்களையும் தன் உயிர் போல் கருதும் பண்பு மிக்கவர். இவர் நாட்டை நன்றாக ஆட்சி புரிந்ததால் பல நாடுகளிலிருந்தும் பல மதங்களிலிருந்தும் மக்கள் இவருடைய நாட்டில் குடியேறினர். அவ்வாறு வந்தவர்களே சமணர்கள். அரசர் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையை பின்பற்றியதால் சமணர்கள் அடிக்கடி அரசரை சந்தித்து சமண சமயத்தின் கொள்கைகளையும் பெருமைகளையும் எடுத்துரைத்தனர். அரசர் சமண சமயத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சமண சமயத்திற்கு மாறினார். இதனை கண்ட சிவபக்தரான அரசரின் மனைவி மங்கையக்கரசியர் தன் கணவனின் நெற்றி திருநீர் இல்லாததைக் கண்டு பெரும் கவலையில் ஆழ்ந்தார். பெரும் சிவபக்தரான திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வந்து தன் கணவரை மீண்டும் சைவ சமயத்திற்கு மாற்ற விரும்பினார். இது பற்றி சம்பந்தரிடம் பேசி ஒப்புதல் பெற்றார். இதனை அறிந்த சமணர்கள் சம்பந்தரின் குடிலுக்கு தீ வைக்கும்படி அரசரிடம் வேண்டினர். அரசரும் அனுமதி அளிக்கவே அன்றிரவு சம்பந்தரின் குடிலுக்கு தீ வைத்தனர். ஆனால் இறைவன் மீது பற்று கொண்டே சம்பந்தரின் குடில் தீக்கிரையாகாததைக் கண்டு சமணர்கள் வியந்தனர். இதை அறிந்தால் மன்னர் மீண்டும் சைவ சமயத்திற்கு மாறிவிடுவார் என்று அஞ்சி மீண்டும் மீண்டும் தீப்பந்தங்களைக் கொண்டு குடிலில் பற்ற வைத்தனர். ஆனால் திருஞான சம்பந்தரோ தேவாரம் பாடி இறைவனை வணங்கியதால் அவருக்கு எவ்வித தீங்கும் நேராமல் உயிர் பிழைத்தார். இதன் காரணமாக இறைவனின் கோபத்திற்கு ஆளான அரசருக்கு சூர நோய் என்ற கொடும் நோய் ஏற்பட்டது. இந்நோயின் காரணமாக கடும் வலியினால் அவதிப்பட்ட அரசருக்கு சமணர்கள் மயிலிறகை கொண்டு அவர் உடல் முழுவதும் தேய்த்து கொண்டே இருந்தனர். ஆனால் வலி குறைந்த பாடில்லை. நோயினால் அவதியுற்ற அரசரிடம் மங்கையக்கரசியாரும் குலச்சிறை நாயனார் அவர்களும் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வருகை தந்திருப்பதாகவும் அவரால் இந்நோயை குணப்படுத்த முடியும் என்றும் எடுத்துரைத்தனர். அரசரும் சம்பந்தரை அரசவைக்கு அழைத்து வரச் செய்தார். சம்பந்தருக்கு வலது பக்கமும் சமணர்களுக்கு இடது பக்கமும் தனது உடலை கொடுத்து அவரவர் பக்கத்தை குணப்படுத்துங்கள் என்றார். யாரின் நோயை குணப்படுத்துகிறீர்களோ அவர்கள் வழி நடப்பேன் என்று சிகிச்சை அளிக்கும்படி கூறினார். சமணர்கள் மந்திரங்களை ஜெபித்து உடலில் இடது பக்கம் தேய்த்தும் பலனில்லை. ஆனால் சம்பந்தர் சைவ சமயத்தின் அடையாளமான திருநீற்றை உடலின் வலப்பக்கம் முழுவதும் தேய்த்து தேவாரம் பாடவும் நோய் குணமானது. இதனைக் கண்டு வியந்த அரசர் இடது பக்கமும் நோயை குணமாக்க சம்பந்தரிடம் கேட்டுக்கொண்டார். சம்பந்தரும் அவ்வாறே செய்தார். மகிழ்ச்சியில் திரைத்த அரசர் மீண்டும் சைவ சமயத்தை பின்பற்ற தொடங்கினார். நெல்லையப்பர் கோயில் உட்பட பல சிவ ஆலயங்களை நிறுவி வழிபாடுகளை மேற்கொண்டார். இதனை கண்டு வியந்த சேக்கிலார் கூன் பாண்டியன் மங்கையக்கரசியார் மற்றும் குலச்சிறை நாயனாரை நாயன்மார்களின் பட்டியலில் இணைத்தார். இதுவே நின்றசீர் நெடுமாற நாயனார் என்ற கூன் பாண்டியனின் வரலாறு ஆகும். நன்றி. வணக்கம்.